அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது ஆஃப்டர் 40 to 45 years ஆஃப் ஏஜ் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, எல்லாரையும் அவங்க வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களா, இல்லை அந்த எம்ப்ளாயீஸே வேலையை விட்டுருவாங்களா, இல்லை கரியர் வந்து ப்ராக்ரெசிவாக இருக்குமா இருக்காதா. நிறைய பேர் வந்து 40+க்கு அப்புறமா ஐடி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பது போல தெரியவில்லையே, என்ன நிலவரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரிப்பீட்டடாக எனக்கு கமெண்ட்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம், ஒவ்வொரு தலைப்பும் இந்த கரியர் பாத் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடும் பொழுது இந்த பாத்தை வந்து நான் 40க்கு அப்புறமா நான் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் கரியரை ஆஃப்டர் 40 என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் செய்துக்கோங்க. இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் 100 likes. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ என்னுடைய மென்டார்ஸ் கிட்ட நான் ஃபஸ்ட்டு போய் கேட்ட ஒரு க்வெஸ்சன், ஆஃப்டர் 40 நிஜமாக எல்லாரும் நினைக்கிற மாதிரி கரியர் ஆஃப்டர் 40 வந்து பாசிபிளாக இல்லையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு ரீசெண்டான ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மித்ஸ் அபவுட் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு. ஒரு நிறைய சில விஷயங்கள்லாம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம், பட் என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்ற ஒரு வீடியோவில் இதை மாதிரி நிறைய டாபிக்ஸை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் டைம் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய மென்டார்ஸ் எனக்கு கொடுத்த சில முக்கியமான விஷயங்கள், நான் செஞ்ச ரிசர்ச்சோடைய அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். டு பிகின் வித், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆஃப்டர் 40 அப்படின்ற ஒரு ஏஜ் மட்டும் பார்க்காம கரியர் ப்ரோக்ரஸ் ஆகும் பொழுது, ஒரு பர்சனுடைய ஐடி கரியர் துவங்கும் பொழுது எந்த ரோலாக இருந்தாலும் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அவங்களுடைய கரியர் வந்து ரெண்டு பாதையாக ஸ்பிளிட் ஆகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மேனேஜீரியல் ரோலில் இருக்கலாம், இல்லைனா டெக்னிக்கல்லையே எதர் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம், சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பிரிவில் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அது வந்து ஒரு ஸ்பிளிட் அப்படின்றது. மெஜாரிட்டி ஆஃப் தி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி நம்ம என்ன ஒரு ரோலில் போக போகிறோம், நம்மளுடைய கரியர் பாத் என்ன அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான் ஒரு ஒரு பேசிக் ஓவர் வியூ அப்படின்றது இருக்காது. எல்லாருமே வந்து நம்ம ஒரு கிராஜுவேட் என்ஜினியரிங் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஜிஇடியாக ஜாயின் பண்ணுறோம், ஒரு அசோசியேட் டெவலப்பராக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து அந்த கரியர் பாத்தில் நமக்கு அப்படியே ஈஸியாக போகும், அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு. பட் உங்களுடைய கரியராக பார்க்கும் பொழுது, கரியருக்கும் ஜாபுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு கரியராக பார்க்கும் பொழுது உங்களுடைய நீங்கள் ஒர்க் செய்யக்கூடிய அந்த டியூரேஷன், உங்களுடைய 22 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு 50 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஏஜ் டியூரேஷனில் நீங்கள் என்னவாக மாற போகிறீங்க, இந்த ரோலில் ஆரம்பிக்கிறேன் பட் என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற கிளாரிட்டி நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றத நான் வந்து புரிந்து கொண்டேன். 40+ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தம் செய்யக்கூடிய மிஸ்டேக் இஸ் பிகாஸ் அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்களில் அவங்களுடைய கரியரை டெவலப் செஞ்சுருக்க மாட்டாங்க, வேலைகள் செய்திருப்பாங்க, டீமில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே செஞ்சுருப்பாங்க, பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை அந்த ஒரு டொமெயினுக்கோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது, அவங்க எக்ஸ்பர்ட் லெவலில் இருப்பாங்களா அப்படின்றது தெரியாதுலாம். ஸோ இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 40 இயர்ஸ்னு காமனாக வந்து என்கிட்ட நிறைய மென் தான் கேட்குறாங்க, பட் ஆஃப்டர் 5 to 6 இயர்ஸே வந்து நிறைய விமன் தன்னுடைய கரியரை எப்படி ரீஸ்டார்ட் செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஒரு சேட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, 40+ வந்து எத்தனை விமன் வந்து அந்த ஒரு டேபிளில் ஃபுல்லாக ஹை எண்ட் டிஸ்கஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு டேபிள் டிஸ்கஷனில் எவ்வளோ பேர் மென் இருக்காங்க, எவ்வளோ பேர் விமன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி நம்பர் ஆஃப் விமன் ஸ்டில் லோ. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து நான் ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் டு மென் அப்படின்றது மட்டும் இல்லாமல், விமனும் எப்படி அவங்களுடைய கரியரை ரீஸ்டார்ட் செய்கிறாங்க, ரீஸ்டார்ட் செய்யும் பொழுது எப்படி தன்னுடைய டெசிஷன்ஸை வந்து, பர்சனல் ரீசன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் எப்படி உங்களுடைய டெசிஷன்ஸையும் உங்களுடைய கரியரையும் உங்களுடைய பர்சனல் லைஃபோட ஒன்றி உங்களுடைய கரியர் பார்த்து நீங்கள் டிஃபைன் செய்ய வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் எம்ஃபசைஸ் செய்வதற்காக தான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நான் விமன் பற்றியும் பேசிக்கிறேன். ஏஜ் ஆஃப் 40+
இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் அந்த டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ அந்த டொமைனில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு தட் ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஆஃப்டர் 35 ப்ளஸ் உங்களுடைய ஏஜ் போகுது அப்படின்ற போதே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு தட் ரோல் வந்து எந்த அளவுக்கு அந்த பொசிஷனுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குது, அந்த டீமுக்கு எவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த கான்ட்ரிபியூஷன் டு தி ஆர்கனைசேஷன் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, நீங்கள் ஒரு மிகப்பெரிய அசட்டாக மாறுறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் உங்களுடைய பொசிஷன் அந்த ஆர்கனைசேஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை அப்படின்றது புரியும். ஒரு ஆர்கனைசேஷனில் உங்களுடைய பொசிஷன் வந்து உங்களுடைய ஏஜை டிசைட் பண்ணி இருப்பது கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய பொசிஷன் டிஸ்பைட் த ஏஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய ரோல் அண்ட் நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நான் ஆஃப்டர் 30 நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, என்னுடைய கரியரில் 10 இயர்ஸ் போயிடுச்சு இப்படின்றதுக்குள்ளே 10 வருஷம் ஓடிடுச்சு, நான் ஆனால் அடுத்து என்ன செய்ய போகிறேன்ற கிளாரிட்டி இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகும்பொழுது நீங்கள் என்ன மாதிரி ஒரு ரோலில் இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலலாம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப டைனமிக்கான ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், இல்லை இந்த மாதிரி ஒரு மேனேஜரியல் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி இல்லை டெக்னிக்கல் டொமைனில் இருக்கணும், அதில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான ஒரு ரோல் நமக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்ம பேக் ட்ராக் செய்யலாம். இது ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ ஆஃப்டர் ஒரு 45 இயர்ஸில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் லீடராக இருக்கணும், இல்லை ப்ராடக்ட் ஓனராக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு டெலிவரி மேனேஜராக இருக்கணும், அந்த மாதிரி உங்களுடைய ஐடியா இருந்துச்சுன்னா அப்போது -5 இயர்ஸில் எந்த ரோலில் இருக்கணும், -5 இயர்ஸில் எந்த ரோலில் இருக்கணும், அப்போ நான் இப்போ இந்த ரோலில் இந்த வருஷத்தில் நான் என்ன மாதிரி ஒரு ரோலில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஓவராலான ஒரு ஐடியா நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு நம்ம கரெக்டான ரோட் மேப்பில் தான் போகிறோமா, நம்மளுடைய கரியர் பாத்துக்கு கிளாரிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். உங்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி சேஞ்சஸ்க்கு அடாப்ட் செய்ய பாசிபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் வந்து எனக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க, சில நபர்கள் எனக்கு இதெல்லாம் தெரியும் பட் நீ சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு ஒரு ஃப்ரெஷர் சொல்லக்கூடிய ஐடியாவை அக்செப்ட் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையிலையும் சில பேர் இருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் 40 இயர்ஸ் ஆர் ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நிறைய பேர் வந்து எடுக்கக்கூடிய சில மாற்றங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது, ஐடி இண்டஸ்ட்ரியிலே கண்டினியூ பண்ணணும், இதே கம்பெனியில் இருக்கணும், இதே ரோலில் இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா after retiring from the organization avanga vande either or advisor aga irukalam sila organizations ku illa private aga or consultant aga irukanga avangalude own service vande provide seiranga apdi illana most of them ஒரு டீச்சிங் லைனுக்கு ட்ரான்சிஷன் ஆகுறாங்க, பிகாஸ் அவ்வளவு வருஷம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு அப்கிரேட் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த டவுட்ஸ் ஆக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அன்டில் ஐ மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ, டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங் மக்களே.